வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் 30/4/2021 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபீட்சமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, இன்றைய தினத்தில் வெளியாகியுள்ள பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். முதலில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, கொத்தணிகள் உருவாக்கினால் முடக்கத்திற்கு தயாராக வேண்டும், சேலணி கூட்டத்தில் அவசியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன என்கிறார் பாதுகாப்பு செயலாளர் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கோவிட் 19 வைரஸ் பரவல் நிலையொன்று நாட்டில் காணப்படுகின்ற போதிலும் நாட்டினை முழுமையாக முடக்குவது குறித்து இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை. ஆன போதிலும் கொத்தணிகள் உருவாவதை தடுக்கவும் அதிக அச்சுறுத்தல் பகுதிகளை மீட்கவும் அவசியமான சகல பகுதிகளையும் முடக்குவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பாதுகாப்பு செயலாளர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கோவிட் 19 வைரஸ் பரவல் மோசமாக பரவிக்கொண்டுள்ள போதிலும் இதனால் முழு நாட்டையும் முடக்கும் நிலையொன்று இன்னமும் ஏற்படவில்லை. நாட்டினை முழுமையாக முடக்கினால் நாட்டில் பொருளாதாரத்தை முழுமையாக அது வீழ்த்தும். ஆகவேதான் நாடு முழுமையாக முடக்கப்படாது, பரவலை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை கையாளும் சகல நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எனினும் கொத்தணிகள் உருவாக்கினால் அந்த பகுதிகளை முழுமையாக முடக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்கான திட்டங்களை இப்போதே நாம் தயார்படுத்தி வைத்துள்ளோம். கோவிட் செயலணி கூட்டத்தில் இதுகுறித்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. ராணுவ தளபதி தலைமையில் கூடும் இந்த செயலணியில் சுகாதார தரப்பினர், புலனாய்வு துறையினர் என சகலரும் தினந்தோறும் சந்தித்து இதுகுறித்து அடுத்த கட்ட தீர்மானங்கள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் குறித்தும் ஆராய்ந்து வருகிறோம். மேலும் நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற காரணத்தினாலும், அவர்களுக்கு வைத்தியசாலையிலும் கட்டில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாலும், ராணுவத்தினரால் 1500 கட்டில்களும், கடற்படையினரால் 500 கட்டில்களும், விமானப்படையினரால் 500 கட்டில்களையும் பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நோயாளர்களுக்கு கட்டாயமாக கட்டில் வசதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதேபோன்று ஏனைய சுகாதார வசதி திட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் மக்கள் சுகாதார வழிமுறைகளை முறையாக பின்பற்றினால், நடமாட்டத்தை குறைத்தால் நிலைமைகளை இலகுவாக கட்டுப்படுத்த முடியும் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து, தினமும் 1000 தாண்டும் தொற்றாளர்கள், கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள், ஒரு போலீஸ் பிரிவு, தம்புள்ள பொருளாதார மத்திய நிலைய முடக்கம் என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. திருகோணமலையில் பல பகுதிகள் முடக்கம், மத வழிபாடுகள் 25 பேருக்கு மட்டுப்படுத்தல், வெளிநாடுகளில் இருந்து வருவோரை கட்டுப்படுத்த அவதானம் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. நாட்டில் 3 தொடர்ச்சியாக ஒரே நாளில் 1000 அதிகமான தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இந்த நிலைமை அடுத்து வரும் ஓரிரு வாரங்களுக்கும் தொடரும் என சுகாதார தரப்புகள் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து, பொத்துவில் தொடக்கம், பொலிகண்டி வரையிலான பேரணி விவகாரம், கல்முனை நீதவான் நீதிமன்ற வழக்கை விசாரணைக்கு எடுக்க இடைக்கால தடை என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. நீதிமன்றின் தடை உத்தரவை மீறி பொத்துவில் தொடக்கம், பொலிகண்டி வரையான பேரணியை நடத்தியமை தொடர்பில் கல்முனை நீதவான் நீதிமன்றில் தொடரப்பட்டுள்ள வழக்கை விசாரணை செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றின் தலைமை நீதிபதி அர்ஜுன ஒபேசேகர மற்றும் மாயாதுன்ன கொரையா ஆகிய நீதிபதிகளை கொண்ட நீதிபதிகள் குழாம் இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. பொதுவில் முதல் பொலிகண்டி வரையான பேரணியில் நீதிமன்ற தடை உத்தரவை மீறி கலந்து கொண்டதன் ஊடாக நீதிமன்றை அவமதித்துள்ளதாக கூறி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 7 பேருக்கு இன்று கல்முனை நீதவான் நீதிமன்றில் ஆஜராக அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த அறிவித்தலை ஆட்சேபித்து நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் ஒரு ஆட்சேபனை மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து, மேல் மாகாண நுழைவாயில்களில் 7 ஆன்டிஜென் பரிசோதனை 12 இடங்களில் ஏற்பாடு என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. மேல் மாகாணத்திற்குள் பிரவேசிப்போர் மற்றும் வெளியேறுவோருக்கு 7 பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்கான ஏற்பாடுகளை
போலீசாரும் முப்படையினரும் இணைந்து முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகண கூறியிருக்கிறார். பரவல் சடுதியாக அதிகரித்துள்ள நிலையில் மாகாணங்களிடையே மாவட்டங்களுக்கிடையே கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்குடன் இந்த எழுமாறான பரிசோதனை நடவடிக்கைகளை சுகாதார தரப்பின் ஒத்துழைப்புடன் ஆரம்பித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் தற்போதைய நிலை குறித்து ஜனாதிபதி கோட்டா கவலை, பிரதமர் மோடிக்கு கடிதம் என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. கோவிட் நெருக்கடியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய மக்களுக்காக இலங்கையில் முன்னெடுக்கப்படும் இதயபூர்வமான செயற்பாடுகள் இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளுக்கிடையிலான பிரதான மற்றும் நெருக்கமான உறவின் ஆழத்தினையும் பலத்தினையும் பிரதிபலிப்பதாக அமைவதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானியராலயம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இந்தியாவில் தற்போது நிலவும் கோவிட் நெருக்கடி தொடர்பில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மிகுந்த வேதனையையும் கவலையையும் வெளிப்படுத்தி நேற்று முன்தினம் புதன்கிழமை பிரதமர் நரேந்திர மோடிக்கு கூட்டொருமைப்பாடு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருப்பதாகவும் அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, நாட்டை முழுமையாக முடக்க முடியாது என்பதால் பகுதி பகுதியாக பல பிரதேசங்கள் முடக்கம், மேலும் பல பகுதிகள் முடக்கப்படும் நிலைமை என்கிறது அரசு தரப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்ததாகவும் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 9 நாட்களில் மட்டும் 8,558 பேருக்கு தொற்று, தினமும் 1,000 மேற்பட்ட தொற்றாளர்கள் என்பதாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் கடந்த 9 நாட்களில் மாத்திரம் 8,558 பேர் கோவிட் வைரஸ் தொற்றால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் 2வது நாளாகவும் 1,000 மேற்பட்ட தொற்றாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் சிங்கள புத்தாண்டு விடுமுறை காலத்தின் பின்னர் கோவிட் தொற்றாளர்களின் தொகை சடுதியாக அதிகரித்து வரும் நிலையில் தற்போது இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் கோவிட் வைரஸின் 3வது அலையின் தாக்கம் மிகவும் மோசமான கட்டத்தை அடைந்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டிருக்கின்றனர். நாட்டில் கடந்த சில தினங்களாக தினமும் 1,000 மேற்பட்ட கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். நேற்று மாலை 5 மணி வரையிலான காலப்பகுதியில் 10 விதமானோர் கொரோனா தொற்றால் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இடைநிறுத்தப்படும் ரயில் சேவைகள் என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. கடுகதி ரயில் சேவைகள் உள்ளிட்ட தூர இடங்களுக்கான ரயில் சேவைகள் பல இடைநிறுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் தீவிரமடையும் கோவிட் தொற்று பரவல் நிலைமையை கருத்தில் கொண்ட இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்த ரயில் சேவைகள் நிறுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி நாளை 1ஆம் திகதி முதல் கொழும்பு பதுளை காங்கேசன் துறை பொலநறுவை பெளியத்த ஆகிய இடங்களுக்கு இடையிலான ரயில் சேவைகள் பல நிறுத்தப்பட இருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரத்தில் இதேவேளை தூர இடங்களுக்கான பஸ் சேவைகளையும் இடைநிறுத்துவது தொடர்பாக போக்குவரத்து அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து மேல் மாகாணத்தின் 12 எல்லைகளிலும் மறு அறிவித்தல் வரை விசேட சோதனை, வருவோர் போவோருக்கு PCR சோதனை என்பதாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தியும் ஏற்கனவே பார்த்ததாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மைத்ரி ரணில் மீது 289 பேர் வழக்கு தாக்கல் என்பதாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியமைக்காக தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 289 பேரினால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட பலரின் மீது 6 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறித்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களினால் 1,250 மில்லியனுக்கும் அதிகமான தொகை இழப்பீடாக கோரப்பட்டிருக்கிறது. கட்டுவாப்பிட்டியவில் உள்ள புனித செபஸ்டியன் தேவாலயத்தின் மீதான தாக்குதலில் பாதிப்படைந்த 182 பேர் சார்பாக நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றிலும், கொச்சிக்கடை புனித அந்தோனியர் தேவாலய தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட 107 பேர்
ஏழு பேர் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக பிராந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வளம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, வேகமாக பரவும் கொரோனா, வார இறுதி நாட்களில் நாடு முடக்கப்படும், கொழும்பு உயர்மட்ட தகவல் என்பதாக கேள்விக்குறியுடன் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து யாழ் பல்கலை மாணவனுக்கு கொரோனா, கொடிகாமம் நகரில் எலுமாற்று பரிசோதனை, சந்தை வியாபாரிகள் இருவர், வர்த்தகர் இருவருக்கு தொற்று, மாமன் தாக்கியதில் மருமகன் உயிரிழப்பு, தர்மபுரத்தில் சம்பவம், கொரோனா 6 பேர் பழி என்பதாகவும் பல செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. பொத்துவில் தொடக்கம், பொலிகண்டி வழக்கு விசாரணை நீதிமன்றம் இடைக்கால தடை என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. நாட்டில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 1531 பேருக்கு கொரோனா தொற்று. யாழ் மாவட்டத்தில் 14 பேர் உட்பட வடக்கில் 21 பேருக்கு கொரோனா. மறு அறிவித்தல் வரை வழிபாட்டு தலங்களில் ஒன்று கூட தடை. கொரோனா பிடிக்கில் இருந்து இந்தியா மீண்டலும், பிரதமர் மோடிக்கு கோட்டா கடிதம். பருத்தி துறையில் கஞ்சா கடத்திய மூவர் கைது. அதிகரிக்கும் கொரோனா, ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தம் என்பதாக வளம்புரி பத்திரிகையில் பல செய்திகள் பிரசுரமாக இருப்பதை காணலாம். அதே நேரத்தில் உதயன் பத்திரிகையில் எகிருகிறது தொற்று, நேற்றும் 1531 பேருக்கு கொரோனா என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கோவிட் சிகிச்சை மையம் வன்னியில் அமைக்க முடிவு என்பதாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. வங்கிகளுக்கு இன்று அரை நாள் விடுமுறை என்பதாகவும் மேலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. குளிரூட்டப்பட்ட இடங்களில் பணிபுரிவது அதிக ஆபத்து என்பதாக செய்தி ஒன்று இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவில் இருந்து வருவோரை தங்க வைக்க தனியான இடம், வடக்கு ஆளுநர் பணிப்பு, இரண்டாவது டோஸ் ஏற்ற வடக்கில் ஆர்வம் குறைவு, இரண்டாவது டோஸ் வழங்க தடுப்பூசிகள் பற்றாக்குறை, சுகாதார தரப்பினர் தகவல் என்பதாக பல செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் காலைக்கதிர் பத்திரிகையில் மேலும் 1531 பேருக்கு கொரோனா, நேற்றே அதிக தொற்றாளர்கள் பதிவு, நாடெங்கும் பல பகுதிகள் முடக்கம், பிசிஆர் சோதனைகள் அதிகரிப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அனைத்து வழிபாட்டு இடங்களிலும் கூட்டு செயற்பாடுகளுக்கு தடை, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அறிவிப்பு என்பதாக செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. முல்லைத்தீவில் 3 கடைகள் முற்றாக தீக்கிரை, விரைவில் சிவகுமார் விரைவில் சிக்குவார் மைத்திரி, மேலும் நூற்று ஏழு வழக்குகள் தாக்கல் என்பதாக பல செய்திகளை தாங்கியதாக இன்றைய காலைக்கதிர் பத்திரிகை பிரசுரமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தி குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் மேல் மாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பல புதிய தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டு வருவதால் வைத்தியசாலைகளில் படுக்கை அறைகள் நிரம்பி வழிவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது. அதே நேரத்தில் லங்கா தீப பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையால் இராணுவ முகாம்களில் தொற்றாளர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை வழங்குவதற்கு இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் மேலதிகமாக பல தொற்றாளர்கள் இனங்காணப்படும் வகையில் இடப்பற்றாக்குறை ஏற்படும் பட்சத்தில் சுற்றுலா விடுதிகளையும் தனிமைப்படுத்தும் நிலையங்களாக மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய செய்தி இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக மலையக செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் ராகலை நகர் நோக்கி பயணித்த பஸ் பள்ளத்தில் பாய்ந்து விபத்து, காயமடைந்த 20 பேர் வைத்தியசாலையில் என்பதாக செய்தி ஒன்றிடம் பிடித்திருக்கிறது. நுவரெலியா ஹைஃபாரஸ்ட் பகுதியிலிருந்து ராகலை நகரை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று ராகலை கோணப்பிட்டிய பிரதான வீதியில் மாகுடுகள்ள தோட்ட பகுதியில் வீதியை விட்டு விலகி மரக்கறி தோட்டம் ஒன்றில் பாய்ந்து குடை சாய்ந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. ஹைஃபாரஸ்ட் பகுதியிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு ராகலை நோக்கி சென்ற குறித்த பஸ் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் 12 மணியளவில் பாதையை விட்டு விலகி சுமார் 30 அடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பஸ்ஸில் பயணித்த 30 பேரில் 20 பேர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். பஸ் சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக சாரதி கட்டுப்பாட்டை இழந்தமையினால்
இந்த விபத்து நேர்ந்ததாக நேரடி விசாரணைகளின் போது தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக இந்திய செய்தி குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் கொரோனா தடுப்பூசி முன்பதிவு முதல் நாளிலேயே 1.23 கோடியை தாண்டியது என்பதாக செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. கொரோனா தடுப்பூசிக்காக 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இணையதளத்தில் பதிவு செய்வது ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாளிலேயே 1.23 கோடிக்கும் அதிகமானவர்கள் தமது பதிவுகளை உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்தியாவில் கொரோனா தொற்றை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நாளை மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஏராளமானோர் மையங்களில் குவிய வாய்ப்புள்ளதால் பதிவு செய்வதை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. அதன்படி கொரோனா தடுப்பூசிக்கு அரசின் இணையதளத்தில் பதிவு செய்வது புதன்கிழமை மாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் நெருங்கி வந்த ஈரான் கப்பல் அமெரிக்கா சுட்டு எச்சரிக்கை என்பதாக செய்தி ஒன்றிடப்பிடித்திருக்கிறது. பாரசீக வளைகுடா கடல் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க போர்க்கப்பலுக்கு மிக நெருக்கமாக ஈரானின் துணை ராணுவ படையினரின் கப்பல் வந்ததை அடுத்து எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அமெரிக்க படையினர் துப்பாக்கியால் சுட்டனர். மேற்கு ஆசியாவில் அமைந்துள்ள பாரசீக வளைகுடா கடல் பகுதியில் ரோந்து பணியில் அமெரிக்க போர்க்கப்பல் ஈடுபட்டு இருந்தது. அப்போது மேற்காசிய நாடான ஈரானின் துணை ராணுவ புரட்சிப்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல் அமெரிக்க கப்பலுக்கு 200 அடி தூரத்தில் நெருங்கி வந்தது. இதனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இது குறித்து அமெரிக்க கப்பல் படையினர் ரேடியோ வாயிலாகவும் ஒலிபெருக்கி உதவியுடனும் எச்சரிக்கை விடுத்தனர். அதையும் பொருட்படுத்தாமல் ஈரான் நாட்டு கப்பல் நெருங்கி வந்ததை அடுத்து எச்சரிக்கை விடுக்கும் விதமாக துப்பாக்கியால் சுட்டனர். அதன் பின் ஈரான் கப்பல் விலகி சென்றது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளை அமெரிக்க கடற்படை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள ஆசிரிய தலையங்க செய்திகள் குறித்து பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து தடுப்பூசி ஒரு டோஸ் போட்டாலே கொரோனா பரவல் பாதியளவு குறைகிறது என்பதாகவும் மேலும் ஒரு சர்வதேச செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கொரோனா தடுப்பூசி போடுவதற்கும் இத்தொற்று பரவலுக்கும் உள்ள தொடர்பு குறித்த புதிய பொது சுகாதார ஆய்வு இங்கிலாந்தில் நடத்தப்பட்டது. கொரோனா தடுப்பூசி போடுவதற்கும் இத்தொற்று பரவலுக்கும் உள்ள தொடர்பு குறித்த புதிய பொது சுகாதார ஆய்வு இங்கிலாந்தில் நடத்தப்பட்டது. நேற்று வெளியிடப்பட்ட அந்த ஆய்வு முடிவுகளின்படி தடுப்பூசி போடாதவர்களுடன் ஒப்பிடும்போது ஒரு டோஸ் தடுப்பூசி போட்டவர்களின் மூலம் கொரோனா பரவல் அபாயம் 38% முதல் 49% குறைகிறது. ஆக்ஸ்போர்ட், அஸ்ட்ராசெனகா, பிசர், பயோஎன்டெக் ஆகிய எந்த தடுப்பூசியின் முதல் டோஸ் போட்டவர்களுக்கும் இது பொருந்தும். அதேபோல தடுப்பூசி போட்ட 14 நாட்களுக்கு பிறகு கொரோனாவுக்கு எதிரான பாதுகாப்பு கிடைக்கிறது. அதில் வயது வித்தியாசம் இல்லை என்பதும் ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. தடுப்பூசி ஒரு டோஸ் போட்டாலே வீடுகளில் 50% தொற்று பரவல் குறைவது உறுதியாகியிருக்கிறது. தடுப்பூசிதான் நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் காக்கிறது என்பதற்கு இது சான்றாகிறது. எனவே தேசிய சுகாதார சேவையால் தடுப்பூசி போட்டுக்கொள்ள அழைப்பு விடுக்கப்படும் போது மக்கள் உடனடியாக போட்டுக்கொள்ள வேண்டும் என இங்கிலாந்து சுகாதார செயலாளர் மட் ஹன்கோக் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரத்தில் இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள ஆசிரிய தலையங்க செய்திகள் குறித்து பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் விடை காண முடியாது தொடரும் கைதுகள் என்பதாக செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்தாரிகளுக்கு உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 3 மாத காலம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 17ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 2 மணியளவில் குற்ற விசாரணை பிரிவினரும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரும் இணைந்து ரிஷாட் பதியுதீனை பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர். அதே போன்று வெள்ளவத்தையில் வைத்து அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீனும் கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீனின் கைதானது முஸ்லிம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ரமலான் மாத காலத்தில் அதிகாலை வேளையில் வீடு புகுந்து காரணம் எதுவும் கூறப்படாது ரிஷாட் பதியுதீன் கைது செய்யப்பட்டிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கைது செய்ய வேண்டுமானால் சபா
சபாநாயகருக்கு அறிவித்து அனுமதி பெற வேண்டியது அவசியமாகும். ஆனால் இவரது கைது விடயத்தில் அந்த நடைமுறையும் கையாளப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. அதேபோன்று ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ரிஷாத் பதியுதீன் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் பாராளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையிலும் சாட்சியங்களை அளித்திருந்தார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் ரிஷாத் பதியுதீன் மீது குற்றச்சாட்டுகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. அதேபோன்றே ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையிலும் தாக்குதல் தொடர்பில் அவர் மீது குற்றம் எதுவும் சுமத்தப்படவில்லை. தாக்குதலை அடுத்து இடம்பெற்ற போலீஸ் விசாரணைகளிலும் ரிஷாத் பதியுதீன் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகவில்லை. இத்தகைய நிலையில் பொதுஜன பெரமுன அரசாங்கம் பதவியேற்று 1.5 வருடங்களுக்கு பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் ரிஷாத் பதியுதீன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னர் கடந்த வருடம் அக்டோபர் 19 அரசு நிதியை மோசடி செய்ததாக குற்றஞ்சாட்டி பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதாக அந்த விரகசரி பத்திரிகையின் இன்றைய ஆசிரிய தலைங்க செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள ஆசிரிய தலையங்கத்தையும் பார்க்கலாம். அந்த வகையில் பெருந்தொற்றின் மத்தியில் மற்றொரு தொழிலாளர் தினம் என்றொரு தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. உலகம் முழுவதும் கோவிட் 19 தொற்று நோயின் கிடுக்குப்பிடியில் சிக்கியுள்ள நிலையில் அடிப்படை உரிமைகளை உழைக்கும் வர்க்கம் வென்றெடுத்த மகிழ்ச்சிகரமான மே தினத்தை தொழிலாளர்கள் இந்த வருடம் சோகத்துடன் எதிர்கொள்கின்றனர். கொடூரமான கோவிட் 19 பெருந்தொற்று ஏற்படுத்தி வரும் பேரழிவினால் உலகெங்கிலும் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் மே 1 உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர்கள் சர்வதேச தொழிலாளர் தினத்தை சுரண்டல் மற்றும் வறுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற விருப்பத்துடன் கொண்டாடுகிறார்கள். வருடாந்தம் வீதிகளில் பேரணிகளை நடத்துவதன் மூலம் இந்த நாளை சாதாரணமான சூழ்நிலையில் கொண்டாடி வந்துள்ள நிலையில் கடந்த வருடத்தை போன்றே இந்த ஆண்டும் கொரோனா தொற்று நோய் தொழிலாளர்களை எதனையும் செய்ய முடியாமல் முடக்கி வைத்திருப்பது உண்மையில் கவலை அளிக்கும் விடயம். 1886 மே 1 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள தொழிலாளர்கள் தினமும் 8 மணி நேர வேலை கோரி அநியாய முறைமைக்கு எதிராக ஒன்று கூடி கிளர்ந்திருந்ததாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி இறுதியாக இன்றைய நாளில் வெளியாகி இருக்கின்ற கேலி சித்திரம் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய கேலி சித்திரமாக அண்மையில் சீன பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார், அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையுடனான உறவு மேலும் பலமடைந்திருப்பதாக அந்த கேலி சித்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் சீன பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது பல இருதரப்பு விடயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இவ்வாறு சீன பாதுகாப்பு அமைச்சர் இலங்கை வந்திருப்பது இந்தியாவுடனான உறவு நிலையில் எவ்வாறான தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்பதை புலப்படுத்தும் வகையிலும் இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சீனாவினுடைய உறவு மேலும் பலமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படும் அதே நேரத்தில் இந்தியாவுடனான உறவு எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரும், இந்தியாவுடனான உறவில் எவ்வாறான விளைவுகள் இனி வரும் காலத்தில் இடம்பெறும் என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.